பாகுபலி படம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு ஹிட் கொடுத்துச்சு. ஹிட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் படமும் நல்லா இருந்துச்சு, அதில் வர சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. அதில் முக்கியமான ஒரு சாங் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனோகிரின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு கிளிகளுப்பாக இருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டில் நடித்தவங்க தான் ஒருத்தவங்க ஒரு ஒரு லேடி. அந்த லேடி வந்து ஜில்லா படத்துலேயும் வந்து ஒரு பாட்டில் வந்து அவங்க ஆடி இருந்திருப்பாங்க. அவங்க பேர் தான் வந்து ஸ்கர்ட்லெட் வில்சன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பாலிவுட்டில் ஏக் சன் யோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ஒரு குத்துப்பாட்டு ஆடுறாங்க. ஸோ அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹிந்தி ஆக்டர் உமா கான்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இவர்கிட்ட வந்து தப்பான ஒரு செய்கைகள்லாம் காமிச்சு இவங்களை தொட முயன்றா என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இவங்க ரொம்ப கோவப்பட்டு பலாறுன்னு அடிச்சிருக்காங்க. அடிச்சது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே பேசாமல் அவங்க பாட்டு கிளம்பி போயிருக்காங்க. இதை பார்த்து அந்த படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் சர்மா மனசுல இருக்காருன்னு வந்து நீ பண்ணது பெரிய தப்புப்பா, போய் தெரியாமல் மன்னிப்பு கேட்டுறன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இவர் மன்னிப்பு கேட்பாரா மாட்டாரா, அவங்க திரும்பி அந்த பாட்டு வந்து நடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். அந்த படம் வந்துட்டோம், அந்த படம் வந்து நாங்கள் டென்சில் போடுவோம், அதையும் நீங்கள் பாட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.